நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 5 மற்றும் 6வது அணு உலை கட்டுமான பணிகள் இந்திய அணுசக்தி வாரிய தலைவர் தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் பயண அட்டை செல்லுபடி காலம் நீட்டிப்பு. பயணிகள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள வாடிக்கையாளர் சேவையை அணுக அறிவுறுத்தல். செண்டுமல்லிப்பூக்களுக்கு உரிய விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனை. பசுமாடுகளின் தீவனத்திற்காக மொத்த தோட்டத்தையும் விடும் அவலம். சேலம் பகுதியில் தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை உயர்வு. சில்லறையாக 1 முதல் 5 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனை. கறிக்கோழி விலை 92 ரூபாயாக உயர்வு. தேவை அதிகரித்து இருப்பதால் மேலும் விலை உயர வாய்ப்பு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 5 முதல் 6வது அணு உலை கட்டுமான பணிகளை இந்திய அணுசக்தித்துறை செயலாளரும் அணுசக்தி வாரிய தலைவருமான கே என் ரியாஸ் மும்பையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் ரஷ்ய நாட்டு உதவியுடன் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் அணு உலையில் 2014ஆம் ஆண்டு டிசம்பரிலிருந்து வணிக ரீதியான மின் உற்பத்தி தொடங்கியது. 2வது அணு உலையில் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கியது. 2 அணு உலைகளிலிருந்து உற்பத்தியாகும் 2000 மெகாவாட் மின்சாரம் நெல்லை அபிஷேகப்பட்டியில் உள்ள மத்திய மின் தொகுப்பில் இணைக்கப்பட்டு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 39,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பணிகள் 2024ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என்று அணு உலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 5 மற்றும் 6வது அணு உலை அமைப்பதற்கான கட்டுமான பணி இன்று தொடங்கியது. இதனை இந்திய அணுசக்தித்துறை செயலாளரும் அணுசக்தி வாரிய தலைவருமான கே என் வியாஸ் மும்பையில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் பயண அட்டை செல்லுபடியாகும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மே 10ஆம் தேதி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை பயண அட்டைகளில் பயணிகள் பயன்படுத்தாத பயண எண்ணிக்கையை அதற்கு சமமாக செல்லுபடியாகும் காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் பயண அட்டையில் உள்ள பயண எண்ணிக்கையின் அளவை நீட்டித்துக் கொள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள வாடிக்கையாளர் சேவையை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. QR குறியீடு பயண சீட்டு மூலம் பயணம் செய்யும் பயணிகளின் பயண எண்ணிக்கை செல்லுபடியாகும் கால அளவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் இன்று முதல் நீட்டித்து தரப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே செண்டுமல்லிப்பூக்களுக்கு உரிய விலை இல்லாததால் பூக்கள் அனைத்தும் மாடுகளுக்கு தீவனமாகும் நிலை நிகழ்ந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜீமங்கலம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செண்டுமல்லி பயிரிடப்பட்டுள்ளது. ஊரடங்கால் திருமணம் கோவில் விழாக்கள் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படாத நிலையில் பூக்கள் விலையின்றி விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். 1 கிலோ செண்டுமல்லி 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் பெற்று செல்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்திட 50,000 ரூபாய் செலவு செய்து உரிய விலை கிடைக்காததால் பசுமாடுகளின் தீவனத்திற்காக மொத்த தோட்டத்தையும் விட்டுவிட்டதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் விளைச்சல் குறைவால் தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. சிக்கனம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தேக்கம்பட்டி, கருப்பூர், கோட்டக்கவுண்டம்பட்டி, சங்கீதப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, தீவட்டிப்பட்டி உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேங்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது கடுமையான வெயில், போதிய மழையின்மை மற்றும் நோய் தாக்கம் காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 1 டன் தேங்காய் 22,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை மொத்த வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டது. தற்பொழுது விளைச்சல் குறைந்துள்ளதால் 1 டன் தேங்காய் 30,000 ரூபாய் முதல் 32,000 ரூபாய் வரை மொத்த வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்படுகிறது. உள்ளூரில் சில்லறையாக 10 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 12 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேங்காயின் அளவை பொறுத்து 1 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது.
அதிகரித்திருப்பதால் கறிக்கோழி விலை 2 நாட்களில் கிலோ ஒன்றுக்கு 16 ரூபாய் விலை உயர்ந்து உயிருடன் 1 கிலோ 92 ஆக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி உயிருடன் 1 கிலோ கறிக்கோழி 76 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று முதல் ஊரடங்கில் பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கறிக்கோழி விற்பனையும் சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நேற்று கிலோ 1க்கு 4 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 12 ரூபாய் உயர்ந்து உயிருடன் 1 கிலோ கறிக்கோழி 92 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக கறிக்கோழி விற்பனை சரிந்ததால் உற்பத்தி குறைக்கப்பட்டது. உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் தேவை அதிகரித்து இருப்பதால் வரும் நாட்களில் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 1 கிலோ 120 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரையில் கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் மே 15 வரை பேருந்து சலுகை கட்டண பயண அட்டையை பெற்றவர்கள் மே 10ஆம் தேதி முதல் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் 25 நாட்கள் மட்டுமே பயன்படுத்தினர். இதனால் 6 நாட்கள் பயன்படுத்த முடியாமல் போனது. அந்த இழப்பினை ஈடு செய்யும் வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான பயண அட்டையை வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு போக்குவரத்து கழக மதுரை மண்டல மேலாளர் அறிவித்துள்ளார். அதேபோல் மே 16 முதல் ஜூன் 15 வரை பயணிப்பதற்காக சலுகை அட்டை பெற்றவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சேர்க்கைகள் துவங்கலாம் என அறிவிப்பை தொடர்ந்து கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழிக் கல்வி மற்றும் ஆங்கில வழிக் கல்வி பயில்வதற்கு மாணவிகள் அதிகளவில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் சேர்க்கைக்கு சென்றனர். சேர்க்கையின் போதே புத்தகங்கள் வழங்கியது மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் முசிறி அரசு மருத்துவமனையில் சென்னை ஊரக நலப்பணிகள் மற்றும் கூடுதல் மருத்துவ இயக்குநர் மாலதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மகப்பேறு பணிகளை அதிகப்படுத்தவும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகள் மற்றும் தொற்றுநோய் சிகிச்சைகளை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதையடுத்து கூடுதல் படுக்கை வசதியுடன் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் காவல்துறையினரின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. அதன்படி திங்கட்கிழமை மூத்த குடிமக்களை சந்தித்து தேவையான உதவிகள் செய்து முதியவர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தல், செவ்வாய்க்கிழமை கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொரோனாவால் யாராவது உயிரிழந்திருந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு வாரிசு சான்று நிவாரண உதவிகள் பெற்றுத்தரும் பணிகள், புதன்கிழமை 14 முதல் 18 வயது வரை உள்ளவர்களை பள்ளியில் சேர்த்தல், புத்தகங்கள் வாங்கிக் கொடுத்தல், 24 வயது வரை உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நல்வழிப்படுத்த அறிவுரை வழங்குதல், வியாழன்கிழமை விதவைகளிடம் குறைகளை கேட்டறிதல் மற்றும் பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு அளித்தல், வெள்ளியன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளை செய்வது என வகைப்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநகரின் சில இடங்களில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் குழாய்களில் தண்ணீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதையடுத்து சில இடங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற புகார்களும் வந்த நிலையில் பிரச்சினையை தீர்க்க தனியாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து சரிசெய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சத்தியமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த 2015 முதல் 2021 வரை கடந்த அதிமுக ஆட்சியில் நிரந்தர வைப்பு தொகையாக ரூபாய் 5 கோடி வரை கட்டி ஏமாந்தவர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். சத்தியமங்கலம், நயம்பாடி, சோகுப்பம், சேத்பட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 150 பேர் கடந்த 6 ஆண்டுகளாக ரூபாய் 20,000 முதல் 50 லட்சம் வரை நிரந்தர வைப்பு தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பத்திரத்தையும் வைத்துள்ளனர். தற்போது வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை வரவு வைக்கப்படவில்லை என்றும் அவை போலி ரசீதுகள் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதை அடுத்து வைப்புத் தொகை செலுத்தியவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் 20 பேர் தற்போது காவல்துறையை நாடியுள்ளனர்.
மைப்பு தொகை பெற்ற வங்கி செயலாளர் சையத் சாதிக் பாஷா கடந்த மாதம் இறந்துவிட்ட நிலையில் பல இடங்களில் சையத் சொத்து வாங்கி குவித்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் பிரியதர்ஷினி தம்பதியினரின் 2 வயது சிறுமி மித்ரா கடந்த 1 மாதமாக அரிய வகை மரபணு நோய் என்று அழைக்கப்படும் முதுகு தண்டுவட நார் சிதைவு நோய்க்கு உள்ளாகி சிரமத்தை சந்தித்து வருகிறார். இதற்கு சிகிச்சை மேற்கொள்ள பிரான்ஸ் நாட்டிலிருந்து மருந்து இறக்குமதி செய்ய இறக்குமதி வரியுடன் 22 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இதற்காக இந்த குடும்பத்தினர் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மத்தியில் நிதி சேகரித்து வருகின்றனர். இதற்கு பொதுமக்கள், தன்னார்வ அமைப்பினர் உள்ளிட்டோர் தாராளமாக நிதி உதவி அளித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி தங்கமணி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் தொகையை அளித்து ஆறுதல் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பதிவு பெற்ற விசைப்படகுகள் 640, ஆனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் கடற்கரையில் டோக்கன் இல்லாமல் மீன்பிடிப்பதாகவும், மேலும் சட்டத்திற்கு புறம்பாக ஃபைபர் படகுகளை பயன்படுத்துவதாகவும், கூடுதலாக இருக்கக்கூடிய படகுகளை விசாரணை மேற்கொண்டு ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். மேலும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடல் வளத்தை அழிக்கக்கூடிய இரட்டை மடியை முழுமையாக நிறுத்துவதற்கும், இரட்டை மடி தடை செய்யப்பட்ட சுருக்க வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி முறையை நிறுத்தப்பட்டால்தான் மீன்வளம் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது போடப்படும் அபராத தொகையை உயர்த்தி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். சட்டவிரோதமாக மீன்பிடி முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என மீனவ சங்க பிரதிநிதிகள் கோரியுள்ளனர். தேனி ஆவின் நிறுவனத்தில் பணம் பெற்றுக்கொண்டு 39 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் எந்த முன் அறிவிப்புமின்றி மறைமுகமாக தேர்வு நடத்தி 12 நபர்களையும் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளை தமிழகத்தில் அமல்படுத்திய பின்பும் 15 நபர்களுக்கு முன் தேதியிட்டு பணி நியமனம் செய்ததாகவும், மே 7ஆம் தேதி 12 நபர்கள் என ஆக மொத்தம் 39 நபர்களை ரூபாய் 20 லட்சம் ரூபாய் முதல் கையூட்டாக பணம் பெற்றுக்கொண்டு பணி நியமன ஆணை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஆவின் நிறுவனத்தின் நிரந்தர பணியாளர்களைச் சேர்ந்த ஆவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் பெரியகுளம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 115க்கும் மேற்பட்ட இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 40 இடங்களில் மட்டுமே நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவை சந்தித்து மனு ஒன்றையும் அவர் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பிளஸ் வைரஸ் பாதிப்பை தடுக்க அரசு இன்னும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், அதற்கான ஆய்வு மையங்கள் தற்போது பெங்களூரில் மட்டுமே உள்ள நிலையில் தமிழகத்திலும் உரிய ஆய்வகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுப்பதோடு கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் விஜயபாஸ்கர் கூறினார். கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால், முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனிமனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நாம் வந்து மக்களிடையே கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ட்ரை பண்ணிக்கணும். அப்படி நம்ம குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும், அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும், அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கைகால வீட்டுக்கு வரையில் கழுவாமல், நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களாக பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி 2 நாளுக்கு ஒருத்தர் கபசுர நீர் குடிக்கிறேன்.
நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக எங்கேயும் வெளில போகிறதில்ல. அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் போகிறோம் வரோம். மாஸ்க் அணிவிச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். கொரோனா பரவாமல் இருக்கிறது பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது தான், நமக்கு வேக்சின் வந்துருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று பருத்தி ஏலம் நடைபெறும். இந்நிலையில் ஏலத்தில் அரூர், கடத்தூர், கும்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 240 விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் 2000 பருத்தி மூட்டைகள் 60 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. RCH ரக பருத்தி குவிண்டால் வரலட்சுமி ரகம் 6779 ரூபாய் முதல் 7469 ரூபாய் வரை ஏலம் போனது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சடைக்கட்டி கிராமம் ஈச்சமலைக்குன்றில் சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் கோட்டமருது கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி தயார் செய்து வைத்திருந்த சுமார் 500 லிட்டர் சாராய உரலை அளித்தனர். தலைமறைவாக உள்ள அவரை மணலூர்பேட்டை போலீசார் தேடி வருகின்றனர். நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நீதிமன்ற காவலில் சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு சிறையில் சகல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து சிறையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆனால் சிறைத்துறை அதிகாரிகள் கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்படும் வழக்கமான நடைமுறையால் கிளை சிறையிலிருந்து மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கணபதி அடுத்த சின்ன வேடப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நாகப்பட்டினம் வண்டிக்காரங்காடு பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் ஒருவர் கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர்கள் உடுமலைப்பேட்டையில் உள்ள ஜல்லிப்பட்டியில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் இருவரையும் மீட்டு கோவைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோ சட்டத்தில் இளைஞரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று பன்னாரி செல்லும் சாலையில் கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் முன்னால் சென்ற காரை ஆம்புலன்ஸ் முந்தி செல்ல முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து ஆம்புலன்ஸ் அருகில் இருந்த மளிகை கடையில் புகுந்து மோதி அப்பகுதியில் உள்ள வடிகாலில் இறங்கி நின்றது. இதில் ஆம்புலன்ஸின் முன்பகுதி நொறுங்கியது. விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தாலுக்கா அலுவலகத்தில் கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் கிராம கணக்குகள், வரைபடங்கள், ஆவணங்கள் ஆகியவைகளை கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து 97 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம், சமூக பாதுகாப்பு திட்ட உதவித்தொகை, குடும்ப அட்டை ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஜமாபந்தி முடிந்த பிறகு கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா மரக்கன்றுகளை நட்டார். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே எட்டணி பகுதியில் வைத்து சாஜன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 1 கிலோ 50 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. மேலும் ஜெகன் ஆண்டனி, சிஜின் மற்றும் மகேஷ் ஆகிய மூவரையும் போலீசார் விசாரித்த போது அவர்களிடமும் 1 கிலோ 150 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து இவர்களுக்கு யார் கஞ்சா விநியோகம் செய்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள கூடுதல் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது.